Hi guys, welcome to my channel. Na unga Shobhana Janakiran. So iniki namma postpartum moms kuna natakakuriya oru vishayam. So 99% postpartum moms ku vandu kandippa hair loss irukum. Adukku ore oru solution dhaan iniki tharaporen. Andha solution dhaan namma iniki paakaporum. Vaanga video ku dara poiralam. மாம்ஸ் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அவங்களோட பாடியில வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ அந்த பிரெக்னன்சி டியூரேஷன் அப்போ அவங்களோட ஹேர் growth வந்து ಜಾஸ்தியா இருக்கும். சோ நார்மலா இருக்கிறது விட அந்த டைம் அப்போ ಜಾஸ்தியா இருக்கும். சோ போஸ்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட் பார்ட்டம் பீரியட் அப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து ஹார்மோன் லெவல் வந்து அவங்களோட பாடியில கம்மி ஆயிட்டே வரும். சோ அந்த கம்மி ஆயிட்டே இருக்கும்போது அவங்களோட ஹேர் growth வந்து கம்மியா இருக்கும். as well as ஹேர் வந்து ஃபால் ஆறதுக்கு நிறைய ஃபாலோ ஆகும், குத்து குத்தா ஃபாலோ ஆகும். கண்டிப்பா வந்து 99% போஸ்ட் பார்ட்டம் மாம்ஸ் வந்து கண்டிப்பா ஹேர் ஃபாலிங் என்கின்ற அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா வந்து அவங்க சஃபர் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த டைம் அப்போ டாக்டர்ஸ் வந்து நிறைய மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்டா வந்து விட்டமின் மெடிக்கேஷன்ஸ், மோஸ்டா வந்து அயன் மெடிக்கேஷன்ஸ், கால்சியம் மெடிக்கேஷன், அந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் தான் இருக்கும். சோ சப்ளிமெண்ட்ஸா தான் இருக்கும். சோ நிறைய ஹேர் ஆயில்ஸ் இருக்கு, நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்கு. சோ நான் பர்சனலி வந்து யூஸ் பண்ணி நிறைய பெர்ஃபெக்ட்னு சொல்லுவேன், எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரே ஒரு ஆயில், ஹேர் ஆயில்னால தான். ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த ஹேர் ஆயில். ஸோ நான் வந்து எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 3rd month இருந்துதான். சோ ஏன் பேபி வந்து 3rd month இருக்கும் போது தான் வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. சோ அப்படி ஆக ஆரம்பிக்கும் போது நான் வந்து 4th இல்ல 5th month இருந்து ஐ வாஸ் யூசிங் இந்த ஆயில். சோ இந்த ஆயில் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காதி நேச்சுரல் ஆயில். சோ இது வந்து ரோஸ்மேரி அண்ட் ஹென்னா ஆயில். சோ ரோஸ்மேரி அண்ட் ஹென்னா ஆயில். சோ ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன். சோ ஏன் வந்து ரோஸ்மேரி ஹென்னா ஆயில், சோ ஏன் ரோஸ்மேரி ஹென்னா ஆயில், சோ இதுல வந்து முக்கியமா இருக்கிறது இன்கிரீடியன்ட் நீங்க பார்க்க வேண்டியது ரோஸ்மேரி. ஹென்னா வந்து உங்களோட ஹேரோட கலரை வந்து பிளாக்கா வச்சிருக்கோம். சோ கிரேயிங் ஆஃப் ஹேரை வந்து கம்மிப்படுத்தும், அதுதான் வந்து ஹென்னாவோட ஆக்ஷன். சோ இதுல வந்து ரோஸ்மேரி கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியமா வேண்டியது. சோ ரோஸ்மேரி பாத்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம் மாம்ஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன், சோ ஹேருக்கு போற அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இன்க்ரீஸ் பண்றதுனால போஸ்ட் பார்ட்டம் மாம்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு சில பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் அவங்களுக்கா இருக்கட்டும், இந்த ரோஸ்மேரி ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இஃபெக்டிவா இருக்கும். சோ அதனால தான் சோ இந்த ரோஸ்மேரி ஆயில் இந்த பிராண்ட்ல மட்டும் இல்ல, நிறைய பிராண்ட்ஸ்ல கிடைக்கும். ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த பிராண்ட். ஆனா வந்து இது நிறைய பிராண்ட்ஸ்ல கிடைக்கும், உங்களுக்கு வேற பிராண்ட்ஸ் வந்து ஃபெமிலியரா இருக்கு, ஓகே அது வந்து நான் யூஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச இதுதான், நான் வந்து காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சீங்கன்னா அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது காதி நேச்சுரல். ஏன்னு சொல்றேன், சோ ரோஸ்மெரி ஆயில் வந்து இதுதான் ரோஸ்மெரியோட ஃபங்க்ஷன். சோ இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு போஸ்ட் பார்ட்டம் ஹேர் லாஸ் வந்து கம்மி ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஏன் காதி நேச்சுரல், சோ காதி நேச்சுரல் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் ஹேர் பிராண்ட். சோ ஹேர் கேர் பிராண்ட், ஸ்கின் கேர் பிராண்ட், சோ எல்லாமே இதுல விக்கிறாங்க. உங்களுக்கு ஷாம்பு ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், சோப் ஆகட்டும், ஃபேஸ் கிளென்சர் ஆகட்டும், எல்லாமே இதுல விக்கிறாங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து தயாரிச்சு கொடுக்கற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஒரு பிராண்டு தான் வந்து காதி நேச்சுரல். சோ அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல். சோ அது எப்படி 100% நேச்சுரல் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் நீங்க திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுல சல்ஃபர் இல்ல, பாரபன் இல்ல, எந்த கெமிக்கல்ஸும் இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு சயின்டிபிக் நேம்ஸ்ல தந்திருப்பாங்க. சோ சயின்டிபிக் நேம்ஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ்ல தான் தந்திருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும்.
சோ உங்களுக்கு வந்து இத ஜூம் பண்ணி கூட நான் உங்களுக்கு வந்து சைடுல போடுறேன் சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் சோ காதி நேச்சுரல் நான் ரெக்கமெண்ட் பண்றது எதுக்குனா நான் ஒரு ஒரு 5 இயர்ஸா காதி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோப்பா இருக்கட்டும் ஷாம்பூவா இருக்கட்டும் சோ பிரிடாமினன்ட்லி ரெண்டு பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன் ஒன்னு வந்து காதி நேச்சுரல் இன்னொன்னு வந்து பயோடிக் சோ இதுல வந்து காதி நேச்சுரல் வந்து ஹேர் ஆயில்ஸ் வந்து முக்கியமா நான் காதி நேச்சுரல் தான் யூஸ் பண்றது சோ அதுல பாக்கும்போது ரோஸ்மேரி அண்ட் ஹென்னா சோ இந்த ஆயில வந்து நான் என்னோட குழந்தை பிறந்து 4th 5th மந்த்ல இருந்து ரெகுலர்லி யூஸ் பண்ணிட்டு வரேன் என்னோட ஹேர் லாஸ் வந்து போஸ்ட் பார்ட்டம் அப்போ எஃபெக்டிவா குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லலாம் சோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் 100% எஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஃபார் ஹேர் லாஸ் போஸ்ட் மார்ட்டம் மாம்ஸுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்களும் நீங்க காதி நேச்சுரல் இல்லைன்னா கூட நீங்க ரோஸ்மேரி ஆயில் உங்க ஃபெமிலியரான பிராண்ட் நீங்க வந்து ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட்ஸ்ல வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து அவைலபிளா இருந்தா நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் லாஸ் கம்மியாகும் சோ இந்த காதி நேச்சுரல் வந்து நான் வாங்கினது அமேசான்ல நீங்க காதி நேச்சுரல் .com போயிட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் காதி நேச்சுரலோட வெப்சைட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சோ நீங்க போய் ஹேர் லாஸ் வந்து போஸ்ட் பார்ட்டம் மாம்ஸ் நீங்க சஃபர் பண்றீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லபடியே கிடைக்கும் சோ இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பா போய் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் கம்மியாச்சா இல்லையா அப்படின்னு இல்ல உங்களுக்கு வந்து செட் ஆகலையா அது கூட கமெண்ட் பண்ணுங்க ஏன் செட் ஆகலன்னு வந்து பாக்கலாம் சோ வந்து இந்த மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மீ சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க